பாவங்கள் நீக்கும் வில்வம். சிவபெருமானுக்கு பிரியமான பத்திரம் வில்வமாகும். ஒரு வில்வத்தினால் பூஜை செய்தால் அது லட்ச சுவர்ண புஷ்பத்துக்கு சமமாகும். ஏழு ஜென்ம பாவம் விலக ஒரு வில்வம் போதும். சிவனார்க்கு அர்ச்சனை உழந்தது வில்வம். வில்வத்தில் பல வகைகள் உள்ளன. அதில் மகா வில்வம், கொடி வில்வம், கற்பூர வில்வம், சித்த வில்வம் என பல வகைகள் உள்ளன. குறிப்பாக மூன்று இதழ் கொண்ட வில்வ இதழ்களையே பூஜைக்கு பயன்படுத்துகிறோம். ஐந்து மற்றும் ஏழு இதழ்கள் உள்ள வில்வ மரங்களும் உள்ளன. பூஜைக்கு பயன்படுத்துகின்ற வில்வத்தை சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பறித்து வைத்துக் கொள்வது உத்தமம். வில்வத்தில் லட்சுமி வாசம் செய்கிறாள். வில்வத்துக்கு நிர்மால்யம் கிடையாது என்பதால் சிறிது தண்ணீரை வில்வத்தில் தெளித்துவிட்டு பூஜைக்கு பயன்படுத்தலாம். தினமும் சிவனார்க்கு வில்வம் சாத்தி அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு. வில்வத்தின் பெருமையை சாஸ்திரங்கள் புராணங்கள் தெளிவாக கூறுகின்றன. வில்வத்தின் மூன்று இலைகளும் சிவன் எண்ணியுள்ள திரிசூலத்தின் வடிவத்தையும் இறைவனின் முக்குணங்களையும் குறிப்பனவாகவும் விளங்குகின்றன. அவ்வளவு ஒரு சிறப்பானது சிவனுக்கு பிடித்த இலை வில்வ இலை. தெரிந்தே தெரியாமல் செய்த வேடன் செய்திருக்க மறுபிறில் குகனாக பிறந்தான் இல்லையா? அதுபோல நாம் தெரிந்து செய்ய வேண்டிய சிவபூஜை வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நம்முடைய துன்பமெல்லாம் நீக்கி நல்லதே செய்வார் எம்பெருமான் சிவபெருமான்.